அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ரெண்டு விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று, துருக்கியில் ஏற்பட்ட திடீர் காற்று தாங்க. திடீர் காற்று அப்படின்னா 120-130 கிலோமீட்டர் வேகத்தில் அடிச்சிருக்கு. இதனால் அங்கே மக்கள் இயல்பு வாழ்க்கை மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இயல்பு வாழ்க்கை ஒரு பக்கம் இருக்கட்டும், சேதங்கள் பார்த்திங்க அப்படின்னா கணக்கிட முடியாத சேதங்கள்னு சொல்லியிருக்காங்க. 15 மில்லியன் வீடுகளுக்கு மேலே சேதம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த வீடியோ கிளிப்ஸை பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். அதை எந்த அளவுக்கு திடீர்னு அந்த காற்று வந்ததுனால அங்கே இருக்கிற மக்களை வந்து திடீர்னு எதிர்பாராத விதமாக எந்த அளவுக்கு சேதத்தை ஏற்படுத்திருக்குன்னு சொல்கிறோம். ஒரு மாதிரி ஒரு செகண்டுக்குள்ளார எல்லா விஷயத்தை அப்படியே ஒரு மாதிரி தூக்கி வாரி அப்படியே தூக்கி போயிருக்கான். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ என்ன மாதிரி சேதம், என்ன மாதிரி ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்குறாங்க. ஏன்னா காரணம் என்னென்னா, திங்கக்கிழமை ஏற்பட்ட சேதம் அப்படியே தொடர்ந்து கண்டினியூ ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் இந்த புயலை பற்றி தாங்க. புயல் பர்டிகுலராக சென்னை நோக்கி வருமா வரதான்னு சொல்லிட்டு பெரிய சஸ்பென்ஸாகவே இருந்தது. பட் சென்னை வருவதற்கான வாய்ப்புகள் குறைவுன்னு சொல்லியாச்சு. இன்னும் மேல் நோக்கி நகருது அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ நகர்ந்தாலும் உள் மாவட்டங்களில் கனமழை தொடரும்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த ஏரியாவில் கனமழை தொடர போது, அதே மாதிரி இந்த புயலோட பாத் எங்கே போய் முடிய போகுது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இயற்கை ஒரு பக்கம் வந்து மிகப்பெரிய பேரழிவுகளை கொடுத்துட்ருக்கு, அதே சமயத்தில் ஒமேகரான் வந்து அதை விட நம்மளுக்கு பயத்தை உண்டாகிட்ருக்கு. ஏன்னா நேற்று இந்தியாவில் வந்த ரெண்டு பேர்த்துக்கு வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது தொடர்ந்து வந்து சோதனையில் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் பயத்தை கொடுத்துட்ருக்கு. அதே சமயத்தில் புயல் வருமா, புயல் வந்தது அப்படின்னா இன்னும் என்ன மாதிரி சேதங்களை விளைவிக்கும், ஏன்னா ஏற்கனவே மிக அதிகமான மழையை கொடுத்துச்சு. இன்னும் இப்போ வந்து இந்த புயலும் வந்தது அப்படின்னா அதிகமான சேதத்தை உண்டாக்கும்னு நினச்சாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக பரவாயில்ல, நம்ம தப்பிச்சிட்டோம். சென்னைக்கு பர்டிகுலராக சென்னை தப்பிச்சது அப்படின்னு நினைக்கலாம். அப்படி தப்பிச்சாலும் வந்து உள் மாவட்டங்கள் மிக அதிகமான மழை இருப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த உள் மாவட்டத்தை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த புயலோட பார்த்து பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம துருக்கியில் நடந்த சம்பவத்தை பார்த்துடலாம். துருக்கியில் திடீர்னு திங்கக்கிழமை பார்த்தோன்னா டே டைமில் வந்து 120-130 கிலோமீட்டர் வேகத்தில் காத்தடிச்சிருக்கு. இந்த காற்று அதே சமயத்தில் மழை தூரல் தான் ரொம்ப அடிச்சிருக்கு, ஆனால் மழை வந்து பெரிய அளவுக்கு பொழியல. இந்த காற்றுனால அங்கே இருக்கிற மக்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களோட வீட்டு கூரைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வேரோடு பிடுங்கிட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. பிடுங்கிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அது இந்த கார் ஷெட்டுக்கெல்லாம் பாருங்களேன், அந்த கார் ஷெட்டில் இருக்கு, அந்த கூரை வந்து அப்படியே மேலேருந்து கீழே வந்துச்சு. பட் நல்ல வேலை எல்லாமே தப்பிச்சிட்டாங்க. இது வந்து ரெண்டு ஆங்கிலேருந்து எடுத்துருக்குறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் எடுத்துருப்பாங்க, அதாவது மேற்கூரை வந்து அப்படியே பேர்த்துட்டு வர்றதுமே, அதே மாதிரி அதுக்கப்புறம் இந்த பக்கம் விழுந்ததையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெண்டு வீடியோ கிளிப்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இது என்ன நடந்துன்னு பார்த்தீங்கன்னா, திங்கக்கிழமை இஸ்தான்புல்ல தான் வந்து மிக அதிகமான காற்று அடிச்சிருக்கு. அந்த காற்று வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிச்சிருக்கு. திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா மர்மருங்கன்ற பிளேஸில் தான் வந்து ரொம்ப அதிகமாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்டர் அண்ட் மெடிட்டரேனில் வந்து மிக அதிகமான காற்று ஏற்பட்டிருக்கு. பட் திங்கக்கிழமை 120 வரைக்கும் அடிச்சது இல்லையா, பட் அப்படியே கொஞ்சமாக குறைஞ்சி 90-100 வரைக்கும் அடிச்சிருக்கு. பட் ஆனால் அதே மாதிரியான சேதங்களை வந்து விளைவித்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக அதிகமான சேதங்களை விளைவிச்சிருக்கு. ஏன்னா அந்த வீடியோ கிளிப்ஸ் நான் பேசும்போது பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த காற்றினுடைய தாக்கத்தை வந்து நீங்கள் அந்த வீடியோ கிளிப்ஸை பார்த்துருப்பீங்க. அப்பயே நீங்கள் ஒரு மாதிரி உகிச்சிருப்பீங்க எந்த அளவுக்கு அங்கே காற்றுகள் இருக்குன்ட்டு. திங்கக்கிழமை போச்சா, அடுத்து புதன்கிழமை என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் அனடோலியா, சவுத் ஈஸ்ட் அனடோலியா பகுதியில் இன்னும் அதிகமான காற்று வீசியிருக்கேன். பட் ஆனால் அந்த காற்றினுடைய வேகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. பட் வெளியாளக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் பிளாக் சவுத் ரீஜன் வந்து அடிச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா திங்கக்கிழமை மட்டும் முடியல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ரீஜனாக வந்திருக்கு. இதே சமயத்தில் தர்க்கியில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டெம்பரேச்சர் வந்து ட்ராப் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 14 டெம்பரேச்சருக்கு மேலே தான் இருந்திருக்கு. பட் இந்த காற்றினுடைய வேகத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா 5 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இன்னும் ஒரு சில பகுதியெலாம் பார்த்திங்க அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ்க்கு மெயின்டைன் ஆகிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது பர்டிகுலராக இந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரி டெம்பரேச்சர் ட்ராப் ஆகிறது வந்து ரொம்ப அரிதான நிகழ்வாக வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் காற்றினுடைய தாக்கம், காற்றினுடைய தாக்கத்தையும் அதனுடைய அபாயத்தையும் அதனுடைய கோர தாண்டவத்தையும் நீங்கள் நிறைய வீடியோ கிளிப்ஸ் பார்த்துருப்பீங்க. அது இந்த வீடியோ கிளிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் இந்த புயல் போனதுக்கப்புறம் என்ன மாதிரி ஒரு சேதத்தை விளைவிச்சிருக்கு அப்படின்றத பாருங்கள். வெளியில் இருக்கிற அந்த தெருவில் இருக்கிற வெளியில் இருக்கிற கடைகளோட மொத்த கூரைகள்லேருந்து எல்லாமே வந்து தும்சம் பண்ணியிருக்கு. என் ரக்கையே கீழே சாய்ச்சிருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு கொடூரமான கோர தாண்டத்தை ஆடி இருக்கும். இன்ன வரைக்கும் வந்து 20 பேர் பக்கம் இறந்துருக்கிறான்றாங்க. இன்னும் ஒரு நிறைய பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில்லும் வந்து ரெஸ்கியூ ஆப்ரேஷன் வந்து போயிட்டு தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் திங்கக்கிழமை இருந்து இன்ன வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா பொது போக்குவரத்துக்கு தடை விதிச்சிருக்காங்க. பொது போக்குவரத்து மட்டும் இல்லாமல் ஸ்கூல் வேன் பஸ் எதுவுமே வந்து இயக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு மிகப்பெரிய சேதத்தை உண்டாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே எதிர்பாராத விதமாக மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டே வந்து திடீர்னு அனௌன்ஸ் பண்ணுறது முன்னாடியே திடீர்னு சடனாக நடந்த ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ நம்மளே புயல் மழை எல்லாமே ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணுறோம்ல, பட் எங்கே கிராஸ் ஆகுது அப்படின்னு தான் நம்மளால் கெஸ்
பண்ண முடியல. நம்ம ஒரு பகுதியை சொல்லுவோம், இன்னொருத்தர் இன்னொரு பகுதியை சொல்லுவோம், அவங்கவுங்க ஒரு பகுதியை சொல்லுவோம், பட் அது கடைசியில் வந்து ஒரு இடத்துல கிராஸ் ஆகும். பட் எனியோ இதை வந்து கண்டுபிடிச்சிடணும்னு வச்சுக்கலாம். ஆனால் இது வந்து திடீர்னு ஏற்பட்ட ஒரு சேதம்ன்றாங்க. அந்த சேதத்தை எல்லாமே நான் கணக்கிட்டுருக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ன வரைக்கும் நம்ம துருக்கியில் நடந்த திடீர் ஏற்பட்ட அந்த புயல் பாதிப்பு எல்லாமே பார்த்துருப்போம். ஃபைனலில் ஒன்றே ஒன்று என்னென்னா, காற்றுனால தான் ஒரு பக்கம் சேதம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிலச்சரிவுமே ஏற்பட்டுருங்க. பட்டியல இந்த நிலச்சரிவு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஆக்பஸ்ன்ற ஹைவேஸில் வந்து நடந்திருங்க. இந்த ஹைவேஸில் திடீர்னு எதிர்பாராத விதமாக இது ஒரு மண் அது மாதிரி கீழே சரிஞ்சிருக்கு. பட் முன்னாடியே வந்து கண்டுபிடிச்சதுனால என்னாச்சுன்னா, ரெண்டு பேருமே வந்து நிறுத்திட்டாங்க போக்குவரத்து. நிறுத்தினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த ஏரியாவை அப்படியே சரிஞ்சு வந்துருங்க. ஸோ இந்த காற்று ஒரு பக்கம்னாலும் நிலச்சரிவு வந்து அங்கங்கே இது மாதிரி வந்து அந்த ரோடு ஃபுல்லாக வந்து ஏற்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. துருக்கியில் ஏற்பட்ட சேதங்கள் வந்து எதிர்பாராத ஒன்று, ஆனால் மிகப்பெரிய ஒரு சேதத்தை உண்டாக்கியிருக்கு. அதே மாதிரி டெம்பரேச்சர் ரொம்ப கீழே போயிருக்கு. இது எல்லா வீடியோ கிளிப்ஸும் பார்த்துட்டுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நேரில் பார்த்த மாதிரி ஒரு உணர்வுகளை ஏற்படுத்தியிருக்கோம். இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வரலாம். எல்லாத்துக்குமே கன்ஃபியூஸான ஒரு புயல்னா அது எந்த புயல் தாங்க, ஏன்னா புயலாக மாறிச்சா இல்லையா அப்படின்னு தெரியல. ஜாவத் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. இனிமே வந்து அந்த பேரை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ளார இல்லை, காற்றழுத்த தாழ்வு மண்டலம் திரும்பி வலு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு இந்த பக்கம் வருன்றாங்க, அந்த பக்கம் வருன்றாங்க. அதே மாதிரி டைரக்ஷனுமே வந்து நிறைய விதமாக மாற்றிட்டு இருந்தாங்க. அட் ப்ரெசன்ட் இந்த சேட்டலைட் வியூ பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். அட் ப்ரெசன்ட் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4 மணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4 மணிக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இந்த புயலோட தாக்கம் பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினம் விஜயவாடா நோக்கி போகிற ஆல்மோஸ்ட் இது கொஞ்சம் கீழே இறங்கி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆனால் வந்து சென்னைக்கு அதனுடைய பாசிபிலிட்டிஸ் இல்லை. பட் இல்லை அப்படின்னாலும் உள் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மலைகள், அது இல்லாமல் வெப்பசலனத்தின் காரணமாக வந்து டிசம்பர் 3 இன்னிலிருந்தே வந்து இடியுடன் கூடிய மழை பெய்யறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அட் ப்ரெசண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் அப்படியே கோயம்புத்தூர்லேருந்து திருநெல்வேலி வரைக்குமே வந்து மழை, அதாவது பகல் டைமில் இருக்காது, நைட் டைமில் வந்து அந்த வெப்பசலனத்தின் காரணமாக மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே நம்ம கொஞ்சமாக மூவ் பண்ணி நம்ம சனிக்கிழமை போயிடலாமே, சாட்டர்டே போயிட்டோம் அப்படின்னா இந்த பட் இந்த புயல் வந்து அப்படியே மேல் நோக்கி போயிடுச்சு. பட் விஜயவாடா பக்கம் தான் கிராஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் இங்கே மழை பாருங்கள், க்ரீன் அப்படின்னா ஓரளவுக்கு தூரல் மேபி வரலாம்ன்ற சான்சஸ்னால் வச்சுக்கோங்களேன். பட் ப்ளூனா கொஞ்சம் கன்ஃபார்ம் வந்து மழைன்னு வச்சுக்கோங்களேன். பட் கொஞ்சம் ரெட் கலர் பார்த்திங்க அப்படின்னா கனமழைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சமயத்தில் டிசம்பர் 4 பார்த்திங்க அப்படின்னா மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி 3 மாவட்டங்களில் ஒரு சில இடத்துல வந்து மழை வருவதற்கான வாய்ப்புகள், அது இடியுடன் கூடிய மழை வந்து கண்டிப்பாக சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. காரணம் வந்து இந்த ஈரப்பதம் வந்து கண்டினியூ ஆனாலும், அதே சமயத்தில் பாருங்கள் ஸ்ரீலங்காவிலையும் வந்து மழை வந்து அப்படி ஜாஃப்னா, மன்னார் வளைகுடா, திருகோணமலை, டம்புலா, அப்புறம் வந்து கேண்டி இது மாதிரி பிளேஸ்லேயே வந்து மழை இடியுடன் கூடிய மழை அது நைட் டைமில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. மற்ற இடத்துல வந்து மிதமான மழை வரும், இப்போ சும்மா வந்து தூரல் வரலாம் அவ்வளோதான். மற்றபடி பகல் டைமில் வெயில் அடித்தாலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப வெயிலெல்லாம் இருக்காது. அப்படியே நம்ம கொஞ்சமாக ஜூம் அவுட் பண்ணி 5ஆம் தேதி இந்த புயலோட தாக்கம் எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம்னு வச்சுக்கோங்களேன். 5ஆம் தேதி பாருங்கள், இது அப்படியே மேலே போயிடுச்சு. எங்கே புவனேஸ்வர் போயிடுச்சு, மேலே வந்து கொல்கத்தா நோக்கி போயிருக்கு. பட் இங்கேயே வந்து வலு விழுந்து அந்த அளவுக்கு மலைகளை கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்றாங்க. பட் இருந்தாலும் IMD வந்து ஸ்ட்ரிக்டாக வார்னிங் கொடுத்து மீட்டிங்லாம் போட்டிருக்காங்க இந்த புயலை நம்ம எப்படி நம்ம எதிர்கொள்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பக்கம் இந்த சமயத்தில் இங்கே வரலாமே நம்ம தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் பாருங்கள் உள்ள எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவி வருது. அதனால் 5ஆம் தேதி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் பார்த்துருக்கீங்க, இந்த பக்கம் வந்து அதே மாதிரி நீலகிரி, சேலம், தருமபுரி, ஈரோடு, தேனி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர் இங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இடியுடன் கூடிய மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி பகல் நேரத்துலேயும் திடீர்னு வரலாம், அல்லது நைட் அதாவது ஈவினிங் மதியத்துக்கு மேலேயும் வரலாம். பட் மேப் அப்படி தான் காட்டுது. இந்த ஈரப்பதம் சுற்றி வர்றதுனால உங்களுக்கு வந்து இருக்கும். அதே சமயத்தில் லேசான மழை இருப்பதற்கும் இந்த மேப் அதுதான் காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். 6ஆம் தேதிக்கு அப்புறம் 7ஆம் தேதியாக இருக்கட்டும், இல்லை வந்து 8ஆம் தேதியாக இருக்கட்டும், அப்படியே 8ஆம் தேதி பாருங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு க்ளவுட் கூட்டம் இருக்கு இல்லையா. 9ஆம் தேதி தமிழகம் முழு மழை வருகிற நிறைய சாத்தியங்கள் இருக்குது. 10ஆம் தேதியும் மழை இருக்குது. 11ஆம் தேதியும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தூரல் இருக்கும். 12ஆம் தேதி அடுத்த புயல் இங்கே பாருங்கள் ஒரே சமயத்தில் 2 உருவாகுது. அதை பற்றின அப்டேஷன் உங்களுக்கு நான் அடுத்து கொடுக்குறேன். எந்த திசையும் நோக்கி வரப்போது இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, 2 புயல் இருக்கு இல்லையா. ஏன் நம்மளை எங்கே கடக்க போகுது, அதே சமயத்தில் இங்கே ஒரு புயல் உருவாக போதும் மியான்மர்லேருந்து. ஸோ இது 3 எது வந்து நம்மளை அடைய போது, எந்த அளவுக்கு மழை கொடுக்க போதும்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நான் காட்டின 2 சம்பவமும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். இதில் ஏதாவது மாற்றுக்கருத்து இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமண்டா சேனல், நன்றி, வணக்கம்.